ரஜினீஷரோட கேமியோ வந்து லால் சலாம் படத்துல வந்து விட்டுருக்காங்க, பாத்தீங்களா? பார்த்த மாட்டேன். எப்படி இருக்கு? லைட்டா மொக்கையா தான் ப்ரோ இருக்கு. பாக்கலகிட்டா காமெடியா இருக்கு. நிறைய மீம்ஸ் போட்டிருந்தாங்க, பாத்துட்டு இருந்தேன். பார்த்தாம இருக்கே, இல்ல புதுசா இருக்கு. இவர் இப்படியே நடிக்கலாம், எதுக்கு தனியா படம் நடிக்கிறதோட இது மாதிரி எதாவது கேமியா ரோல் அது மாதிரி தான் இருக்கு. பாக்கும்போது எப்படி இருக்கு? வொர்க் அவுட் ஆகும் தோணுதா? படத்தோட கான்செப்ட் இருந்ததுனே புரியும், அவரோட ரோல் எப்படி. இதுனா ரியல் லைஃப் ஸ்டோரியா அதை பார்த்துதான் சொல்ல முடியும். ஏதோ கசாப் கடையில வேலை செய்யற மாதிரி இருக்கு. ரஜினி சார் பிடிச்சிருக்கா? பிடிக்கும். காமெடியா இருக்காரு. என்ன அதுக்கு மேல என்ன சொல்றது? படத்துக்காக வெயிட் பண்றீங்களா? பாப்போம். கேரக்டர் நல்லா இருந்துச்சுன்னா லுக்கை பத்தி கவலைப்பட தேவை. பார்த்தோம் ப்ரோ. அது மத்த படத்துல இருந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கொஞ்சம் எடிட் பண்ண மாதிரி தான் இருக்கு. அவரை ஒரிஜினலா வச்ச மாதிரி இல்ல. ஒரிஜினலா அது ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும். இது ஃபேன் மேட். பார்த்த மாதிரி இல்ல, ஏதாச்சும் புதுசா இருக்கு. பார்த்த மாதிரி இல்லதான். ஒரிஜினல் லுக் கூட தெரியும், சுத்தமா செட் ஆகும். பீஜின் பாய் கிரிக்கெட் பிளேயருக்கு செட் ஆகுது. ஆனா கிரிக்கெட் பிளேயர்ல கேமியோ அதுக்கு எப்படின்னு தெரியல. என்ன மாதிரி படமா இருக்கும் நினைக்கிறீங்க? ஒரு கிரிக்கெட் பிளேயர் கஷ்டப்பட்டு வர மாதிரி இருக்கும். அதுல இவர் நடுவுல ஏதோ ஃபைட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு அவரை காப்பாத்தி விடுற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தான் ரொம்ப நாள் போட்டு டைரக்ஷன் வந்துட்டாங்க. அவங்க டைரக்ஷன்ல சாட்டிஸ்ஃபை பண்றாங்க. 3 நல்லா இருந்துச்சு ஓரளவுக்கு. மத்தது எதுவும் பெருசா தெரியல. இது பார்க்கலாம் எப்படி இருக்கு. லால் சலாம் படத்துல ரஜினி சார் லுக் பிடிச்சிருக்கா? பிடிக்கல. கிளிம்ஸ் ஏதாவது அந்த மாதிரி விட்டாங்கன்னா தெரியும்.